வணக்கம் ரசிகர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2014 ஆண்டின் டாப் 10 ஹீரோஸ் கவுண்ட் தான் பார்க்க போகிறோம். எப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வருஷத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கான அந்த ஒரு டாப் 10ன்றத கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக எடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதுக்குண்டு போட்டிகளே இல்லை நினைக்க வேண்டாம், ஏன்னா போட்டிகள்ன்றது பல பேர் ஹீரோக்கள் இருக்கிறனால இருந்து தான் இருக்குது. பட் இந்த 10 பேரை ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம்ப்பா, இவங்க தாப்பா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த 10 பேர் யாருங்கிறத நம்ம 2014 ஆண்டின் டாப் 10 ஹீரோஸ் கவுண்டில் போய் பார்த்துருவாங்களா. நம்ம கவுண்டவுன்ல பத்தாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ விஷ்ணு விஷால். விஷ்ணு விஷால் இந்த வருஷம் முண்டாசுபட்டி ஜீவான்னு ரெண்டு படம் நடிச்சிருப்பாரு. இந்த ரெண்டு படமும் பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு நல்லாவே ஓடி இருக்கும், சேம் டைம் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் அண்ட் பெரிய ஹிட்னே சொல்லலாம் நம்ம விஷ்ணு விஷால் ரேஞ்சுக்கு. சேம் டைம் விஷ்ணு வந்து சில வருடங்களா சில ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு. ஆனா இந்த இயர்ல பாத்தீங்கன்னா அவர் படங்களின் வெற்றிகள் மூலமா ஒரு கிளியரா டாப் பொசிஷனை பிடிக்கிறாரு. நம்ம கவுண்டவுன்ல ஒன்பதாவது இடத்துல இருக்க ஹீரோ சூர்யா. சூர்யா இந்த வருஷம் அஞ்சாண்டு ஒரு படம் தான் நடிச்சிருப்பாரு. இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புல வந்தாலும் தியேட்டருக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா டிசப்பாயின்மெண்ட் ஆகுது இந்த படத்தோட ஹிட் ரேஞ்சுன்றது. சோ சூர்யாக்கு என்னதான் டாப் மார்க்கெட் இருந்தாலும் கிட் ரேஞ்ச் மூலமா பாத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா வந்து டவுன் ஆகுறாரு. நம்ம கவுண்டவர்ல எட்டாவதா பார்க்க போற ஹீரோ விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபு இந்த வருஷம் மூணு படங்கள் நடிச்சிருப்பாரு, அரிமா நம்பி, சிகரம் தொடு, வெள்ளைக்கார துறை. இதுல அரிமா நம்பி அண்ட் சிகரம் தொடு இந்த ரெண்டு படங்களும் நல்ல ரிவியூட ஒரு வெற்றி படமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்கார துறையும் ஒரு கமர்ஷியலா ஒரு கிட் ரேஞ்ச் படமாவும் இருக்கு. ஓவராலா பார்க்க போனா நம்ம விக்ரம் பிரபுக்கு இந்த மூணு படங்களும் 100 நாள் படமா இருக்கு. சோ ஒரு தொடர் வெற்றிங்கிறத வந்து விக்ரம் பிரபு கொடுத்திருக்காருன்றதுனால அவருக்கான ஒரு மார்க்கெட் ரேஞ்சும் இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. சோ நம்ம அதனால இந்த பிளேஸ் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டவர்ல ஏழாவதா பார்க்க போற ஹீரோ கார்த்தி. கார்த்தி இந்த வருஷம் மெட்ராஸ் ஒரு படம் நடிச்சிருப்பாரு. பட் அந்த படம் தியேட்டருக்கு அண்ட் கிரிட்டிக்கலா பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஓடி ஒரு பெரிய வெற்றி ஆகுது. சேம் டைம் நம்ம கார்த்திக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரீஎன்ட்ரி படமா இந்த படம் அமைது. சோ கார்த்தி அவருடைய விட்ட மார்க்கெட்டை அசால்ட்டா இந்த ஒரு படத்தின் மூலமா புடிச்சு டாப் பொசிஷனை தக்க வைக்கிறாரு. நம்ம கவுண்டவுன்ல ஆறாவதா பார்க்க போற ஹீரோ விஷால். விஷால் இந்த வருஷம் நான் சிகப்பு மனிதன், பூஜைன்ட்டு ரெண்டு படம் நடிச்சிருப்பாரு. இதுல நான் சிகப்பு மனிதன் ஒரு ஹிட் ரேஞ்ச் படமா, அதுக்கப்புறம் அந்த பூஜை படம் தியேட்டர்கள் நல்லாவே ஓடி ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆகுது. சோ ஆல்ரெடி விஷால் வந்து டாப் ஹீரோவா இருந்தவர் தான். அதுவும் லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா அவரோட மார்க்கெட் ரேஞ்ச் நல்லாவே பூஸ்ட் ஆகிருக்கு. சோ இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா அவரோட மார்க்கெட் ரேஞ்சுக்கு இந்த ரெண்டு படங்களும் ஒரு பிளஸ் தான் இருக்கு. நம்ம கவுண்டவுன்ல அஞ்சாவதா பார்க்க போற ஹீரோ சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் இந்த வருஷம் மான் கராத்தேன் ஒரு படம் தான் நடிச்சிருப்பாரு. பட் அந்த ஒரு படம் தியேட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓபனிங் எடுத்து ஒரு நல்ல பாக்ஸ் ஆபீஸ் கொடுத்துருக்கு. சேம் டைம் ஒரு ஹிட் ரேஞ்ச் படமாவும் இருக்கு. இங்க ஆல்ரெடி விஷால் கார்த்தி எல்லாம் வந்து ஹிட் எல்லாம் கொடுத்திருந்தாலும் சிவகார்த்திகேயனுக்கான ஓபனிங்ன்றது ரொம்ப பெருசாயிடுச்சு, ஏன்னா அவருக்கு ஃபேவியரா இருந்த தொடர் வெற்றிகள். சோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது சிவகார்த்திகேயன் வந்து ஹிட் ரேஞ்ச் மூலமா அவரோட டாப் மார்க்கெட்ன்றது ரொம்பவே நல்லா பூஸ்ட் ஆயிருக்குதான் சொல்லணும். சோ அதனால தான் இந்த பிளேஸ்ல இருக்காரு. நம்ம கவுண்டவுன்ல நாலாவதா பார்க்க போற ஹீரோ ரஜினி. ரஜினி இந்த வருஷம் ரெண்டு படங்கள் நடிச்சிருப்பாரு, கோச்சடையான், லிங்கான்ட்டு. இதுல கோச்சடையான் என்னதான் வந்து ஒரு புது டெக்னாலஜியா இருந்தாலும் அது ஒரு ஃபெயிலியர் படமா தான் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்த லிங்கா படமும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் இந்த இயர்ல கலெக்ட் பண்ணியிருந்தாலும் அதுவும் ஃபெயிலியர் படமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா ரெண்டு படங்களும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்து அந்த எதிர்பார்ப்பை சாட்டிஸ்பைட் பண்ணலன்ற ரீசன்ல தான். சோ என்னதா இருந்தாலும் ரஜினிங்கிற ஒரு பெரிய டாப் ஹீரோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேஞ்சில ஒரு பெரிய டாப்ல தான் இருக்காருன்றத அவரோட லிங்கா படம் வசூலே சொல்லும். பட் நம்ம கவுண்டர்ல மார்க்கெட் ரேஞ்ச் அண்ட் ஹிட் ரேஞ்ச் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம இந்த கவுண்டர் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர்ல மூணாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ தனுஷ். தனுஷ் இந்த வருஷம் வேலையில்லா பட்டதாரின் ஒரு படம் நடிச்சிருப்பாரு. பட் இந்த படம் தியேட்டர்கள் ரொம்பவே நல்லா ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. சோ இந்த விஐபி படத்தோட ஒரு மிகப்பெரிய ஹிட் ரேஞ்ச் மூலமா தனுஷ் வந்து அவரோட மார்க்கெட்டை ரொம்பவே நல்லா பூஸ்ட் அப் பண்ணி இந்த இடத்துல இருக்காரு. இங்க ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த மூணாவது இடம்ன்றது நான் மாமனாருக்கா இல்ல மாப்பிள்ளைக்கா அப்படிங்கறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனேன். ஏன்னா ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இதை பேசினா பெருசாயிடும், நீங்களே புரிஞ்சுக்க மானதெல்லாம் போட்டு. நம்ம கவுண்டர்ல ரெண்டாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ அஜித். அஜித் இந்த வருஷம் வீரம் டு ஒரு படம் தான் நடிச்சிருப்பாரு. பட் இந்த வீரம் படம் தியேட்டருக்கு ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்து ஒரு பிளாக் பஸ்டர் படம் ஆகுது. சோ லாஸ்ட் இயரே பாத்தீங்கன்னா அஜித் அவரோட மார்க்கெட் ரேஞ்ச் ஆரம்ப படம் மூலமா நல்லாவே சேவ் பண்ணிருப்பாரு. சோ இந்த ஒரு படத்தின் வெற்றியும் பாத்தீங்கன்னா அஜித்தோட டாப் ஹீரோ பொசிஷனை நல்லாவே சேவ் பண்ணுது. நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற ஹீரோ விஜய். விஜய் இந்த வருஷம் ஜில்லா, கத்தின்னு ரெண்டு படம் நடிச்சிருப்பாரு. இதுல ஜில்லா படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குது. அதுக்கு அடுத்து வந்த கத்தி படம் படத்துடைய கிரிட்டிக், விஜயோட ஆக்டிங் அண்ட் பாக்ஸ் ஆபீஸ் சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது இந்த கத்தி படம். ஆக்சுவலி இந்த கத்திங்கிற ஒரு படமே பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி தான். அது கூட ஜில்லா படத்தோட வெற்றியும் சேரும் பொழுது விஜய்க்கு இந்த வருஷத்துல எந்த ஒரு காம்படிஷனுமே இல்லாம ஹிட் ரேஞ்ச் அண்ட் மார்க்கெட் ரேஞ்ச் பேலன்ஸ்ல பார்க்கும் பொழுது ஈஸியா இந்த வருஷத்துல முதல் இடத்தை பிடிக்கிறார் விஜய்.